வணக்கம். நான் டாக்டர் ஜெ விக்னேஷ் சங்கர். நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி எப்படி மன அமைதியாக வாழலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. பிரபஞ்சம் ஒவ்வொரு நாளும் நமக்கு வெவ்வேறு சூழ்நிலைகளை நம்ம முன்னாடி கொண்டு வருதுங்க. நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அந்த சூழ்நிலைகள் அமைஞ்சதுன்னா நம்ம சந்தோஷமாக இருப்போம். நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அந்த சூழ்நிலைகள் அமையலை அப்படின்னா நம்ம மன அழுத்தத்தில் நம்ம வாழ ஆரம்பிச்சிருவோங்க. நம்ம எதிர்பார்க்குற மாதிரி சூழ்நிலைகள் அமையாத போதும் அந்த நேரத்துலையும் வேற என்ன பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது இந்த சிச்சுவேஷனில் அப்படிங்கிறதுல நம்ம கவனத்தை செலுத்தணுங்க. அதாவது அந்த நேரத்துலையும் நன்றி உணர்வை நம்ம வெளிப்படுத்த ஆரம்பிக்கணுங்க. நம்ம வாழ்க்கையில் எல்லா சிச்சுவேஷன்லையுமே நம்ம அதிகமான நன்றி உணர்வை வெளிப்படுத்தும் போது தான் நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த முடியுங்க. ஒரு நபர் அதிகமான நன்றி உணர்வை வெளிப்படுத்தும் போது உயர்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாருங்க. அதாவது ஹையஸ்ட் ஃப்ரீக்குவன்சியில் அவர் வைப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கிடைத்த விஷயத்தில் நான் நிறைவாக இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிற சிக்னலை அவர் பிரபஞ்சத்துக்கிட்ட வெளிப்படுத்துகிறாருங்க. அப்போ பிரபஞ்சம் என்ன தெரியுமா பண்ணும், கிடைத்த விஷயத்தில் இவ்வளோ நிறைவாக இருக்காங்களே, இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களே, அப்போ நிறைய பாசிட்டிவான விஷயங்களை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மையில் பிரபஞ்சம் செயல்பட ஆரம்பிக்குங்க. நீங்கள் நன்றி உணர்வை அதிகமாக வெளிப்படுத்துகிற நபராக இருந்தால் என்ன தெரியுமா பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்கள் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாத்தையும் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கீங்க. அது எப்படின்னா, இப்போ நிகழ்காலத்தில் நீங்கள் நன்றியை வெளிப்படுத்துகிறீங்கனாவே உங்கள் கடந்த காலத்தை நீங்கள் முழு மனதோடு ஏற்றுக்கொண்டீங்கன்னு அர்த்தங்க. கடந்த காலத்தில் உங்களுக்கு துன்பங்கள், துயரங்கள், வலிகள், வேதனைகள், அவமானங்கள், வெற்றிகள், தோல்விகள் எல்லாமே வந்திருக்கும். அதை ஏற்றுக்கொண்டனால தான் இப்போ நிகழ்காலத்தில் உங்களுக்கு கிடைத்த எல்லா விஷயத்துலையும் நீங்கள் நன்றியை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறீங்க. அதே மாதிரி நிகழ்காலத்தில் நீங்கள் அதிகமான நன்றி உணர்வை வெளிப்படுத்துறதுனால அற்புதமான எதிர்காலத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் சொல்லணும்னா உங்களுடைய எதிர்காலமே நிகழ்காலத்தில் தான் வரப்போகுதுங்க. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இது எல்லாத்தையும் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் வச்சிருக்கும் போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாழ்க்கையை உங்களால் உருவாக்க முடியுங்க. சில நாட்களுக்கு முன்னாடி மதுரையில் அலர்கோயில் ரோட்டில் சுந்தராஞ்சம்பட்டிங்கிற இடத்துல இந்தியன் அசோசியேஷன் ஃபார் த பிளைண்ட் கேம்பஸ்க்கு நான் போயிருந்தேங்க. அவங்க ஒரு ஸ்கூல் நடத்துகிறாங்க. 6th டுவெல்த்து வரைக்கும் பார்வையற்ற மாணவர்கள் அங்கே படிக்கிறாங்க. அவங்களுடைய கிளாஸ் ரூம்ஸ்க்கு நான் போயிருந்தேங்க. அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களோடு நான் இன்ட்ராக்ட் பண்ணேன். அங்கிருந்த மாணவர்கள் எல்லாருமே ரொம்ப உத்வேகத்தோடு இருந்தாங்க, பரீட்சைக்கு படிச்சுட்டு இருந்தாங்க. அந்த மாணவர்கள் எல்லாருமே தொலைநோக்கு பார்வையோடு இருந்தாங்க. சும்மா கடனுக்காகலாம் யாரும் படிக்கவில்லைங்க. தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய இலக்குகளை பற்றி என்கிட்ட சொன்னாங்க. சாதிக்கணுங்கிற வெறியோடு எல்லாருமே இருந்தாங்க. அதில் ஒரு மாணவி பிரெய்லி சிஸ்டத்தை பற்றி ரொம்ப அற்புதமாக என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாப்புல. அங்கே இருந்த மாணவர்கள் எல்லாருமே அவங்களுடைய குறைகளை அவங்க பார்க்கவே கிடையாதுங்க. பிரபஞ்சம் அவங்க வாழ்க்கையில் என்ன கொடுத்துச்சோ அதில் பாசிட்டிவான விஷயங்களை பார்த்து அதிலிருந்து உயர்ந்த நிலைகள் அடையணுங்கிற ஒரு வைராகியத்தோடு தான் அவங்க எல்லோரும் இருந்தாங்க. அதே கேம்பஸில் அந்த அறக்கட்டளை சார்பாக தேங்க்யூ ஃபுட்ஸுங்கிற கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த கம்பெனியுடைய தனித்துவம் என்ன அப்படின்னா, அங்கே வேலை பார்க்குற 50 மேற்பட்டோர் மாற்றுத்திறனாளிகள்ங்க. சில பேருக்கு பார்வை கிடையாது, சில பேர்னால கேட்க முடியாது, சில பேர்னால பேச முடியாது. இவங்க எல்லாரும் தான் அங்கே ஸ்வீட் ஸ்நாக்ஸ் தயாரிக்கிறாங்க. அவங்களுடைய அவுட்லெட் அந்த கம்பெனிக்கு முன்னாடியே இருக்குங்க. அந்த பேக்கரியில் போய் அந்த ஸ்வீட் ஸ்நாக்ஸ்லாம் நான் சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப சுத்தமாகவும் இருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்ததுங்க. இவங்களுடைய இந்த மாதிரி அவுட்லெட்ஸ் இங்கே மதுரையில் மட்டும் கிடையாதுங்க, சென்னை கோயம்புத்தூர்லேயும் இருக்குது. தேங்க்யூ ஃபுட்ஸ் கம்பெனியில் வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸ் எல்லாருமே ரொம்ப மோட்டிவேட்டடாக இருந்தாங்க. அவங்க பண்ணுற வேலையை நேசித்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சாமானிய மனிதர்கள் என்னென்ன வேலை பார்ப்பாங்களோ அந்த வேலை எல்லாத்தையுமே அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அவங்க இருந்தாங்க. அந்த கம்பெனியில் வேலை பார்க்குற மிஸ்டர் சங்கர் கணேஷ் அவரோட பேசுகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுங்க. சங்கர் கணேஷ் அவர்கள் 2004 அப்புறம் தான் அவர் கண் பார்வை இழந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் 12th முடிச்சிருக்காரு. பிஏ தமிழ் லிட்ரேச்சர் படிச்சுட்டு பிஎட் முடிச்சிருக்காருங்க. அவருடைய மனைவிக்கும் கண் பார்வை கிடையாதுங்க. சங்கர் கணேஷ் அவர்கள் நம்மக்கிட்ட சில கருத்துக்களை இப்போ பகிர்ந்துக்க போகிறாரு. வாழ்க்கையில் என்ன சொல்லணும்னா, விடாமுயற்சி. அந்த முயற்சி தான் ஒரே பதில் என்ன, அந்த முயற்சி தான் அந்த மந்திரம் சொல்லுவாங்கள்ல. அந்த முயற்சியை வந்து நம்ம வந்து கைவிடாமல் கடைசி வரைக்கும், இப்போ நம்ம கடிக்கலையே அது கடிக்காமல் போயிடுமோ இதாயிருமோ அப்படின்னு அந்த எண்ணத்தை வந்து நம்ம வந்து மனசில் வச்சுக்கூடாது. 2004 தான் எனக்கு பார்வை போனது. அதுக்கப்புறம் தான் நான் வெறும் 10th தான் படிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் தான் யூஜி, பிஎடு, 12th எல்லாம் முடிச்சு இப்போ பிஎட் வரைக்கும் நான் படிச்சிருக்கேன். தமிழ் லிட்ரேச்சர், நான் தமிழ் இலக்கியம் பிஏ முடிச்சிருக்கேன். இருந்தாலும் அந்த டைமிங்கில் எனக்கே வந்து ஒரு நெகட்டிவ் தாட் இருந்தது கண்டிப்பாக. மோட்டிவேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஐஏபி இந்த இன்ஸ்டியூட்டில் வந்து இங்கே சேர்ந்ததுக்கப்புறம் நம்மள மாதிரி உள்ள பார்வை மாட்டதுனாலே மக்கள்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் பார்த்துட்டு அவங்க மூலியமாக தான் மேலும் படிக்கணும், மேலும் நம்ம வாழ்க்கையில் இன்னும் கண்டிப்பாக நம்மளால் முடியும், வெற்றி பெற முடியுங்கிற ஒரு எய்ம் வந்து வந்தது. தேங்க்யூ ஃபுட்ஸ் கம்பெனியினுடைய மேனேஜர் மிஸ்டர் வினோத் தான் என்னை அங்கே இன்வைட் பண்ணியிருந்தாருங்க. அந்த கேம்பஸில் நடக்கிற நிறைய ஆக்டிவிட்டீஸை பற்றி அவர் தான் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். அவர் சொன்ன ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு
படிப்பு கொடுக்கறது மட்டும் இல்லை, அவங்களுக்கு வாழ்வாதாரத்தையும் அமைச்சு கொடுத்து உயர்ந்த நிலைகளை அவங்களுக்கு அடைய வைக்கிறது தான் அவங்களுடைய இலக்கை எனக்கு சொன்னாருங்க. கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. இந்த அறக்கட்டளையை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும்னு உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா இவங்களுடைய வெப்சைட் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேங்க, அதை நீங்கள் பாருங்கள். இந்த கேம்பஸில் நான் பார்த்த மாணவர்களாக இருக்கட்டும் இல்லை அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸாக இருக்கட்டும், ரொம்ப பாசிட்டிவாக அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. பிரபஞ்சம் அவங்களுக்கு அனுமதித்த எல்லா விஷயங்கள்லையும் பாசிட்டிவான விஷயங்களை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது அவங்கள அறியாமல் அதிகமான நன்றி உணர்வை அவங்க வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் அவங்க வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. அதன் மூலமாக பெரிய மாற்றங்களை அவங்க வாழ்க்கையில் அவங்க ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் எப்பேற்பட்ட சிச்சுவேஷனில் இருக்கலாங்க, ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் கூட இருக்கலாம், தன்னம்பிக்கை இழந்துடாதீங்க. அந்த இக்கட்டான சிச்சுவேஷனில் என்ன பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதுல கவனத்தை செலுத்த ஆரம்பிங்க. அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் மிக அதிகமான நன்றி உணர்வை நீங்கள் வெளிப்படுத்துவதற்கான ஒரு சிம்பிளான டெக்னிக் இப்போ நான் சொல்லி கொடுக்குறேங்க. இதற்கு ஒரு கண்ணாடி ஜார் இல்லை ஒரு கண்ணாடி பவுல் நீங்கள் பயன்படுத்தணுங்க. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடன் மூணு விஷயத்திற்கு நீங்கள் ஆத்மார்த்தமாக நன்றியை வெளிப்படுத்தணுங்க. அது எதுவானாலும் இருக்கலாங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம நன்றியை வெளிப்படுத்துவதற்கு. சுவாசிக்கிறது காற்று இருக்குது நமக்கு, மூணு வேளை உணவு உடுத்த உடை, இருக்க இடம், குடிக்க தண்ணீர், எவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க. இன்னும் சொல்லணும்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பொருட்கள் எத்தனையோ இருக்குது, அதுக்கு நன்றியை செலுத்தலாம். நம்ம உதாரணத்துக்கு நம்ம உட்காந்துருக்க சேராக இருக்கலாம், நம்ம படுத்திருக்க கட்டிலாக இருக்கலாம், சோஃபாவாக இருக்கலாம், இதெல்லாம் செய்கிறதுக்கு எத்தனை பேருடைய உழைப்பு இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அது நம்மக்கிட்ட வந்து சேர்ப்பதற்கு எத்தனையோ பேர் கடினமாக உழைச்சிருப்பாங்க. அதற்காக நம்ம நன்றியை வெளிப்படுத்தலாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், காலையில் எழுந்தவுடன் மூணு விஷயத்திற்கு நம்ம ஆத்மார்த்தமாக நன்றியை வெளிப்படுத்தணுங்க. அந்த மூணு விஷயத்தையுமே ஒரு சின்ன பேப்பரில் எழுதி அதை மடித்து அந்த கண்ணாடி ஜாருக்குள்ள நம்ம போட்டுருணுங்க. அதே மாதிரி இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அன்றைக்கி நாளில் என்னென்ன பாசிட்டிவான விஷயங்கள் நடந்தது அப்படிங்கிறத ரீகலெக்ட் பண்ணி பார்த்துட்டு மூணு பாசிட்டிவான விஷயங்களை நீங்கள் எழுதி அந்த கண்ணாடி ஜாருக்குள்ளே போட்டுருங்க. மனம் பொதுவாக என்ன பண்ணும் அப்படின்னா நெகட்டிவான விஷயங்களை தான் எண்ணங்கள் மூலமாக வெளியே கொண்டு வருங்க. ஆனால் நம்ம கான்ஷியஸாக என்ன பண்ணணும், பாசிட்டிவான விஷயங்களை நம்ம ரீகலெக்ட் பண்ணணுங்க. கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க தாங்க செய்யும். அதை ரீகலெக்ட் பண்ணி பார்த்துட்டு மூணு விஷயத்தை எழுதிட்டு அதை மடித்து அந்த கண்ணாடி ஜாருக்குள்ளே போட்டுருங்க. தினசரி இந்த மாதிரி நம்ம பண்ணணும். எப்போல்லாம் எதிர்மறையான எண்ணங்கள் வருதோ இல்லை எதிர்மறையான சிச்சுவேஷன்ஸ் வருதோ அந்த நேரத்தில் நம்பிக்கை இழக்காமல் அந்த கண்ணாடி ஜாருக்குள்ளே நீங்கள் கையை விட்டு ரேண்டமாக ஒரு பேப்பர் எடுத்து படித்து பாருங்கள். அது புது நம்பிக்கை உங்களுக்கு கொடுக்குங்க. பாசிட்டிவான எண்ணங்களை உங்களால் உருவாக்க முடியும். அந்த இக்கட்டான சிச்சுவேஷனை கடந்து போவதற்கான தன்னம்பிக்கை உங்களுக்கு கிடைக்குங்க. நடத்தியதும் நீயே, நடப்பதும் நீயே, நீ நடக்கப் போவதும் நன்மையாக இருக்கட்டும் இறைவா. இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.